ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிட்ஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம டாக் செக்மெண்ட்டில் ஜெயன் ஸ்னௌசரை பற்றி பார்க்க போகிறோம் வித் ப்ரைஸ் ரேஞ்சஸோட. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் இந்த கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த டாகை பற்றி போடுங்க ப்ரோன்னு. அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டாகோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. 17th செஞ்சுரியில் வந்து ப்ரீட் பண்ணாங்க, ஒர்க்கிங் டாக்ஸாக பயன்படுத்தினாங்க. இதோட ஒரு ஃபேக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 & 2 வந்து இந்த டாக்ஸை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி ஒரு தகவல்கள்லாம் இருக்குது. இந்த டாக்ஸோட காமனான நிக்னேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா முனிச் நவுசர், முன்சினர், ரஷ்யன் பியர்ஸ் நவுசர். இது ஹைப்பாலஜிக் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 12-15 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 12-15 இயர்ஸுங்கிறது வந்து நம்ம ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கணும், டயட்டிக் ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா இருக்கும். இல்லைனா வந்து 10-12 இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்பேன் வரும். இந்த டாகோட டெம்பரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பில்டாக இருக்கும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், கைண்டாக இருக்கும், லாயலாக இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும். டாமினண்ட் ப்ரீடு, பவர்ஃபுல்லான ப்ரீட்னே சொல்லலாம். இதோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கலர்ஸில் இருக்கும். இதை விட கொஞ்சம் டல் கலர்ஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2 types வந்து உங்களுக்கு கோட் இருக்கும். 2 types பார்த்தீங்கன்னா ஒன்று டென்ஸ் டைப்பு, அதிகமாக முடி இருக்கும் போது, ஒன்று பார்த்தீங்கன்னா வயரி டைப்பாக இருக்கும். இது 2 types தான், 2 coats தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட அவுட்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராப்டு இயர்ஸாக இருக்கும், டார்க்டு டைலாக இருக்கும். இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 types இருக்குது. மினியேச்சர் ஸ்னௌசர்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஸ்னௌசர் இருக்குது. இந்த டாக்ஸோட ஆவரேஜான வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-47 kg இருக்கும் அந்த அடல்ட்டோடது. இதுவே இன்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது ஹைட்டு 23-27 inches இருக்கும். லிட்டர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5-8 puppies, 5-8 puppies வரைக்கும் நம்மளால் ஈல்டு பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா 3 types வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக்கான ஸ்னௌசர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40,000-50,000 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வரும். இதுவே கேசிஐ ரெஜிஸ்டர்ட் பப்பீஸ்லாம் வாங்கினீங்கன்னா 50,000-65,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே ஷோ குவாலிட்டி பப்பீஸ், ஷோ குவாலிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, டாக் ஷோஸ்க்காக நீங்கள் வந்து டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டைப் ஆஃப் டாக்ஸு. அதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டினால உங்களுக்கு 65,000-65,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்கும். இந்த டாக்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூமிங்க்கு தான் கொஞ்சம் செலவாகும், ஏன்னா ஹேர்ஸ் அதிகமாக இருக்கிறனால. இந்த ஹேர்ஸ்னால் வந்து இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் அந்த மாதிரி குளிர்காலத்தில் கூட ரொம்ப சர்வைவல் ரேட் வந்து இந்த டாக்ஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ப்ளேஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் லாயாலிட்டி அதிகமாக இருக்கும், அக்ரெசிவ்னஸ்ன்னு இருக்குது ஓரளவுக்கு. 7.8 ரேட்டிங்ஸ் இருக்குது 10 அந்த அக்ரெசிவ்னஸ்ன்னு பார்க்கும்போது. இந்த டாக்ஸோட ஐப்ரோஸ் அதிகமாகவே இருக்கும், பியர்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. இது உங்கள் பெட்ஸ் தமிழன். தேங்க்ஸ் ஃபார்